உலகமெங்கும் உள்ள வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் மூலிகை மருத்துவம் என்கிற நிகழ்ச்சி மூலம் பல்வேறு வகையான நோய்களுக்கு, பல அரிய நோய்களுக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை கொண்டு நாம் அற்புதமான மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். மேலும் உள் உறுப்புகளில் ஏற்படுகின்ற பல வகையான நோய்களுக்கு பல வகையான மூலிகைகளை கொண்டு எளிய மருத்துவத்தையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் இரத்தம் கொட்டும் மூலம் என்ற நோய்க்கான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். பைல்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய மூல நோய் ஒரு கொடுமையான நோய். ஏனென்றால் உள் மூலம் வெளி மூலம் என்று மூல நோயில் பல வகைகள் உள்ளன. அதோடு மட்டும் அல்லாமல் மூல நோய் இருப்பவர்களுக்கு மலம் கழிக்கும் போது இரத்தமும் கலந்து மலத்துடன் வெளியேறும். ஒரு சிலருக்கு மலம் கழிக்கின்ற ஆசன வாயில் சிறு கட்டி தோண்டி வெளியே தள்ளும். இவையெல்லாம் மிகவும் சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு நோயாகும். இந்த நோயை முற்றிலும் தவிர்ப்பதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னால் நாம் இந்த மூல நோய் ஏற்படுவதற்கான காரணங்களை பார்க்கலாம். மலச்சிக்கல், பெரும் சிக்கல் என்று சொல்லக்கூடிய அளவில் மலச்சிக்கல் இருந்தால் நாளடைவில் மலக்கட்டு ஏற்படும். அந்த மலக்கட்டு நாளடைவில் மூல நோயாக மாறி வயிற்றுப்பகுதியை துன்புறுத்தும். ஆசனவாய் பகுதியில் எரிச்சல் தோன்றும். மலம் கழிக்கும் போது துர்நாற்றம் வீசும். கிருமிகள் வெளியேறும். மலம் கழித்த போது அவர்களுக்கு உள் மூலம் ஏற்பட்டு கடுமையான வலி, வலியுடன் இரத்தம், சீழ் இவையெல்லாம் ஏற்படும். மேலும் இந்த மூல நோய் வராமல் தடுத்து கொள்வதற்கான சில எளிய வழிமுறைகளை பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அடிக்கடி மூல நோய் வராமல் இருப்பதற்காக பசலைக்கீரை மற்றும் சிறுகீரை போன்ற கீரைகளை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். காய்கறிகளில் கருணை கிழங்கை அளவிற்கு அதிகமாக உணவாக எடுத்துக்கொள்ளலாம். கீரை வர்க்கம், காய் வர்க்கத்தில் பார்த்தோம். அடுத்தது பழ வகைகளில் வாழை, கொய்யா பழத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். பானம் என்று சொல்லக்கூடிய இயற்கை பானத்தில் இளநீரை பருகி வரலாம். அன்பான நேயர்களே, இந்த நோயை முற்றிலும் நீக்குவதற்கான சில அற்புதமான மருந்துகளை செய்ய போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை துளசி. அன்பான நேயர்களே, துளசி ஓலிபேசில் என்று அழைக்கப்படுகின்றன. சமஸ்கிருதத்திலும் துளசி என்றே அழைக்கப்படுகின்றன. மலையாளத்திலும் துளசி என்றே அழைக்கப்படுகின்றன. தமிழில் இதற்கு பல வகையான பெயர்கள், அறிவு, துழாய், திருமால் செடி என்று எண்ணற்ற பெயர்களை தாங்கியுள்ளன. துளசி ஒரு ஆன்மீகம் கலந்த எண்ணற்ற விந்தைகள் மற்றும் அரிய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மூலிகை. ஐரோப்பா போன்ற நாடுகளில் இது காதலுக்கு தூதாக இதை பரிசளிக்கின்றனர். மேலும் ஆஸ்திரேலியா கிறித்துவ சர்ச்சுகளில் இந்த நீரை புனித தீர்த்தமாக பருகி வந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் இது கிருமிகளை போக்கும், சீத பித்தத்தை குறைக்கும், பூஞ்சை காளான்கள் உடலில் ஏற்பட்டால் அவற்றை அடியோடு கொல்லும், புற்றுநோய் வராமல் தடுக்கும், உடலில் தோன்றக்கூடிய தோல் நோய்களுக்கு அருமருந்து. அதோடு மட்டும் அல்லாமல் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒன்று அல்லது இரண்டு இலைகளை சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பெண்கள் 5 முதல் 10 இலைகளை சாப்பிட்டு வந்தால் கருப்பை தொடர்பான நோய்கள் நீங்கும். கருப்பை புண் ஆறும். அதிசீக்கிரம் தாய்மை பேரை அடைவார்கள். துளசி இலைகளை எடுத்து செம்பு பாத்திரத்தில் இட்டு 100 மில்லி நீரை ஊற்றி நாம் நாள் முழுவதும் வைத்து மறுநாள் காலை பருகி வந்தால் மின்காந்த அலைகள் உடலில் அதிகரித்து
மின்னாற்றல் உடலில் கூடி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இவ்வாறு பல வகையான அரிய மருத்துவ குணங்களை கொண்டது இரத்தம் கொட்டுகின்ற மூல நோயை கட்டுப்படுத்தும், இரத்தத்தை தடுத்து நிறுத்தி மூல நோய் வராமல் பாதுகாக்கும் என்பதால் நாம் துளசி இலைகளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை குப்பை மேனி. பச்சை பசேல் என்று வட்ட வடிவத்தில் இலைகளையும் பச்சை வண்ணத்தில் பூக்களையும் கொண்ட ஒரு அரிய மூலிகை. வேர் முதல் இலை பூ தழை அத்தனையும் பயன்படுகின்றன. ஜல் ஜல் மோகினி, பூனை வணங்கி என்று மாற்று பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. வடக்கு பக்கமாக செல்லக்கூடிய வேரை எடுத்து முறையாக பிராண பிரதிஷ்டை செய்து கட்டிக்கொண்டால் துஷ்ட மிருகங்களில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். கொடிய மாந்திரீக தோஷத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். குப்பை மேனி பவுத்திரம் மற்றும் மேனியெங்கும் வரக்கூடிய பல அரிய நோய்களை போக்கும். இது மூல நோய் வராமல் தடுத்து நிறுத்தும். இரத்தம் கொட்டுகின்ற மூல நோய்க்கு அருமருந்து என்பதால் நாம் குப்பை மேனி இலைகளையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வயிற்று பகுதியை சுத்தப்படுத்தும். வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை வழுக்கி எடுத்து மலத்தின் வழியாக வெளியேற்றும். மூல நோய் உடையவர்கள் உடல் கொதிப்படையும், அந்த கொதிப்படைதலை தடுத்து நிறுத்தும். உடலுக்கு குளிர்ச்சி தரும். ஆசனவாய் எரிச்சலை தடுத்து நிறுத்தும். புண்களை ஆற்றும் என்பதால் நாம் விளக்கெண்ணையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள் இரத்தம் கொட்டுகின்ற மூல நோயை நீக்குவதற்காக நாம் செய்யப்போகின்ற தைலத்தின் செயல்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.